ஹாய் எவ்ரி ஒன், நீங்க பாக்குறது டெக்னோ பார்ட்டி. இந்த வேலை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் பெஸ்டா இல்ல ஆண்ட்ராய்ட் பெஸ்டா, அதுதான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ போகும் போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்கிற பண்ண கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சு ஸ்கிப் பண்ணா பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீ கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த போன் அதிகமா விரும்புறாங்க, ஆண்ட்ராய்டு ஐபோன். ஐபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டே ஆசை இருக்கும். ஆனா வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. எதனால ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் தான். ஐஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹை தான். அது எல்லாத்துக்குமே தெரியும் எதனால் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனில் உள்ளே யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மேட் பண்ணுவாங்க, அதாவது ஐஃபோன் வந்து தயாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்க உள்ளே இருக்கிற பார்ட்ஸ், அதாவது ஹார்ட்வேர் மட்டும் சார்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா முக்கியத்துவம் கூட செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து சாஃப்ட்வேருக்கும் பார்த்தீங்கன்னா கேர் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு வந்து அப்படி பார்க்க முடியாது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மட்டும் தான் முக்கியத்துவம், சாஃப்ட்வேர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேட்டில் விற்கிறாங்க. அதில் வந்து செய்கிற அதில் வந்து ஆட் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கொடுக்குது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்ளே வந்து எந்த இது ஆட் பண்ண மாட்டாங்க அது கம்பேர்ட் டு ஐஃபோனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு, ஒரு ஆவரேஜ் ஆண்ட்ராய்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000, அதாவது 15,000 இருக்கும். இல்லை அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுக்கு வந்தீங்கன்னா போதும் 50,000 1 lakh, அதாவது 1 lakh வரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களால் வந்து ஐஃபோன் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நார்மலாக எவ்வளோ ஆப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 lakh ஆப்ஸ் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில். இதே நீங்கள் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப் ஸ்டோர் நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஆப்பிள் ஐடி போட்டு அஸ் கூகுள், அதாவது ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் போட்டால் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படி கிடையாது, இதில் வந்து நீங்கள் உங்கள் ஆப்பிள் ஐடி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டணும். ஆப்பிள் அது ஆப் ஸ்டோருக்கு, ஆப் ஸ்டோருக்கு நீங்கள் காசு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 7 lakh ஆப்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணால் ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஐபேடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதாவது 2,50,000 ஆப்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னா சாம்சங், விவோ, ஓப்போ, அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரெட்மின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்துருச்சு, நிறையா கம்பெனிஸ் வந்துச்சு. ஆனால் ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி தான், ஆப்பிள் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கம்பெனி யூஸ் பண்ணுற மணி, அதாவது அந்த ஒரு ஃபோன் சேர்க்க அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைலால் அவ்வளோ செலவு பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க விற்கிறதே 15,000 தான். ஸோ செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து நிறையா கம்பெனிஸ் ஆரம்பித்து அவங்க வந்து ஒன்றா டெவலப் ஆகிறாங்க. ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே அந்த ஐஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்றத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னா நம்மளது ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேட் அப்படின்னா இதில் வந்து டேப்லெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அது MP3 சாங்ஸ் மட்டும் கேட்கறதுக்கு ஐபோட் அப்படின்னு ஒன்று ஆப்பிள் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தா இந்த ரெண்டு ஆப்பிள், அதாவது இது ஒரு ஸ்பீடு பார்க்க போகிறோம், அதாவது ஆப்பிள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஐஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம வந்து ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணால் ஐஓஎஸ் வந்து ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவள் என்ன தான் நீங்கள் வந்து 4 GB ரேம்னால இந்த ஐஓஎஸ் 4 GB ரேம்னாலும் பார்த்தீங்கன்னா 50,000 கீழே வந்து அவங்க ரேட் வந்து குறையாது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் அதாவது எவ்வளோ ஜிபி ரேம் போட்டாலும் ரேட் வந்து ரேம் பொறுத்த மாதிரி தான் குறையும். ஆனால் ஐஓஎஸ்ல அப்படி கிடையாது, அவங்க வந்து மாடலுக்கு பொறுத்தவரை ரேட் வந்து ஏற்றுவாங்க, தவிர உள்ள இருக்கிற ரேம் அப்புறம் ஸ்டோரேஜ் அதுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நிறைய பேர் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டுக்காக மட்டும்தான். நான் அதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சு யாராவது இப்போ கேட்குறாங்க, அதாவது என்ன கேட்குறா நீ என்ன ஃபோன் வச்சிருக்க அப்படின்னு கேட்டுன்னு டக்குனு நம்ம அதான் சொல்லுவோம். அதாவது அதான் கம்பெனி இப்போ விவோ, ஓப்போ அப்படின்னு சொல்கிறோம்னா அவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதே நம்ம ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, நம்ம ஃபோனை வந்து காட்டுங்க அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு. ஃபேமஸுன்றத விட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்லி, அதாவது ப்ரைஸ்னால மட்டுமே அதை வந்து நிறைய பேர் வாங்க முடியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். நீங்கள் இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நீங்கள் வந்து உள்ளே ஏதாவது பார்ட்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு 5,000 வந்து அதோட ஃபுல் டேமேஜ் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஆனால் ஆப்பிளுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் ஆப்பிள்னா அந்த ஆப்பிள் ஷோரூம் மட்டும் தான் போகணும். அது பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நிறையா ப்ரைஸ் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு, ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எது தெரியுது நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீ கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஸோ ஓகே, அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே அப்படியே லைக் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.